அவையில் வீற்றிருக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட விற்பனர்களுக்கும் எனது ஆசான் தேவராஜ் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன். சுதர்சன ஐயா சொல்லியது போல சுருங்க சொல்லி மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டது 21ஆம் நூற்றாண்டில் எழில் பெறும் ஜோதிடம். அப்படி என்றால் கடந்த நூற்றாண்டுகளில் எவ்வாறு ஜோதிடம் இருந்தது, இந்த நூற்றாண்டில் அது எவ்வாறு வளம் பெற்று ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு விளக்கு போல் நாம் காண்பித்தால் ஒழிய அது விளங்கிக் கொள்ள முடியாது. நமது நாட்டில் ஜோதிட சாஸ்திரம் மிக மிக பழமையானது, அது எல்லாருக்கும் தெரியும். வேதங்களிலிருந்து வந்திருக்கே, வேதத்தின் கண்ணாக ஜோதிடம் உள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்து சமய வேதங்களில் ஜோதிட சாஸ்திரம் என்பது வான சாஸ்திரத்தை மட்டுமே சொல்லி வந்தது. வேதங்கள்ல இந்தந்த சடங்குகளை இந்த காலத்தில் செய்யலாம், அமாவாசை இப்பொழுது வருகிறது, பௌர்ணமி இப்படி வருகிறது, கிரகங்கள் நிலை இப்படி இருக்கின்றது, இந்த இப்படி நிலைகள் இருந்தால் இன்று புயல் அடிக்கும், இன்று மழை பெய்யும் என்ற ஒரு வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் வேத காலத்திலே ஜோதிடம் என்று உருவாக்கினார்கள். ஆனால் அதை கொண்டு பலன் சொல்லும் விதம் என்பது பழங்காலத்தில் இல்லை. கிபி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு நிலைமையிலே இருந்த திரு வராகமிகரர் என்ற வானிலை ஆராய்ச்சியாளர் தான் அந்த கிரக நிலைகளை கொண்டு மனிதனுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பன்ற பலன் சொல்லும் முறையை உருவாக்குகின்றார். அப்படி அவர் பிரகிருஜாதகத்தை உருவாக்கும் பொழுது கூட 7 கிரகங்களை வைத்துதான் உருவாக்கினார். இந்த ராகு கேது என்ற கிரகங்களை அவருக்கு அப்பொழுது சொல்லவில்லை. அது நிழல் கிரகங்கள் என்று விட்டுவிட்டாரா, இல்லை அதன் பலன்களை அறிவதற்கு கடினமாக இருந்ததா என்பதை அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு வந்த பராசர், பிருகு, காசிபர், கபணேஸ்வர் போன்ற ஜோதிடர்களை ஆராய்ந்து பிற்கால ஜோதிடர்கள் ஜோதிட பரிமாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினார்கள். கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீபதி என்பவர்தான் கிரகங்களையும் பாவகங்களையும் ஒரு துல்லியமாக எவ்வாறு கணித்து மக்களுக்கு ஜோதிட முறையை நாம் சொல்ல முடியும் என்பதை உருவாக்கினார். அதிலும் சிறு சிறு குறைகள் இருந்தன. பிறகு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரமேஸ்வரா என்பவர்தான் பழங்கால அந்த கணிதங்களுக்கும் கிரக நிலை அமைப்புகளுக்கும் சிறு சிறு வித்தியாசங்கள் இருப்பதை உணர்ந்தார். கணிதம் அப்படியே வாக்கியமாக போட்டு சொன்னதை அப்படியே போட்டுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த கிரக நிலையம் இங்க இருக்கிற கிரக நிலையம் பார்த்தால் பாகைகள் வித்தியாசப்பட்டன. ஆகவே அவர் ஒரு புதிய ஒரு கணித முறையை உருவாக்கினார். அதுதான் திருக்கணிதமானது. திருக் அப்படின்றாலே பார்வைன்னு அர்த்தம். இப்பொழுது வந்து இந்த வேகத்தில் இந்த அதாவது வெலாசிட்டியில் இந்த நேரத்தில் இந்த திசையில் இந்த ராக்கெட் விட்டா இத்தனை மணி நேரத்தில் சந்திரனை போய் சேரும், செவ்வாயை போய் சேரும்ன்ற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ நேரடியாக நாம் கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். அந்த கணக்கீடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டதான் திருக்கணித ஜாதகம். வாக்கியம் என்பது பழங்காலத்து முனிவர்களால் தொகுக்கப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார்கள். அவ்வப்போது ஏற்படுகின்ற கணித மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு கணிக்க வேண்டும் என்று. ஆனால் அதை எவ்வாறு செய்யாமல் அதை அப்படியே பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக போனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, அந்த 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஜோதிட நூல்கள் அத்தனையுமே வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு அது ஓலைச்சுவடிகளாக இருந்தன. அந்த ஓலைச்சுவடிகள் வந்து காலாந்திரத்தில் அந்நிய படையெடுப்பாலும் இயற்கை சீற்றங்களாலும் அது பாழாகி இருக்கின்றன, அல்லது கிடைக்காமல் போயிருக்கின்றன. நமக்கு கிடைத்த சில நூல்களை வைத்து பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை உருவாக்கி அது நூலாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் போன 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஜோதிடர்கள் எல்லாம் தமிழில் கொண்டு வரும்போது 18ஆம் நூற்றாண்டு அதை பாடல்களாக கொண்டு வந்தார்கள். அதை பரம்பரை ஜோதிடர்களை தெரிந்து கொள்ள ஒரு நிலைமை இருந்தாக வேண்டி புதிதாக ஜோதிட கற்பவர்கள் எல்லாம் அதை கற்றுக்கொள்கின்ற நிலைமை குறைவாகவே இருந்தது. அந்த பரம்பரை ஜோதிடமாகவே அதை ஒரு கண்மு அதாவது ஒரு மயக்க வித்தியாக அல்லது
மூடு மந்திரமாகவே அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டு வரும்பொழுதுதான் அதை பலரும் தெளிவு பெறும் வண்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வண்ணமாக அது உருவாக்கம் பெற்றது. அதற்கு முதலில் வித்தாக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன் என்ற மீனா என்று அழைக்கப்படுகின்ற அவரும் பிறகு அந்த கே கிருஷ்ணமூர்த்தி என்பவர்தான் அந்த வித்திட்டார்கள். அவர்கள் அந்த ஜோதிட முறையில் வந்து இன்னும் பல நுணுக்கங்களை உருவாக்கி சிறு சிறு பகுப்பாக எப்படி உருவாக்கும் என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த ஜோதிடத்தில் நாம் 12 ராசிகளை கொண்டோம், 12 ராசிகளை 2½ நட்சத்திரமாக பிரித்தோம், அப்படியே பலன் சொல்லிக் கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு ராசி என்பது 2½ நாளுக்கு அப்படியே இருக்கின்றதுதான். ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாளுக்கு 60 நாளைக்கு 20 இருக்கிறது தான். அந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க அத்தனை பேருமே வந்து ஒரே குணாதிசயம் உடையவர்கள் என்றால் அது இல்லை. ஒரு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் ஒரே குணாதிசயம் உடையவர்கள் அதுவும் இல்லை. இந்த உலகத்தில் 60 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அதை 12 ராசியாக பிரித்தால் 50 கோடி மக்கள் ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் என்றால் 50 கோடி மக்களும் ஒரு முறையாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நாம் கணிதத்தில் இன்னும் நாம் டிவிஷன் பல டிவிஷன்கள் செய்து அதை அதாவது வேகமாக இன்றைய ஜாதகத்தை வேகமாக நகரக்கூடியது சந்திரன், 2½ நாளுக்கு ஒரு ராசியை மாறுகின்றார். அடுத்தது நட்சத்திரம், ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் மாறுகிறது. அடுத்ததாக 2 மணி நேரத்துக்கு மாறுகிறது லக்னம் தான். அப்போ லக்னம் தான் ஒருவனை வித்தியாசப்படுத்தி நம்மை காட்டுகிறது. அப்பொழுது இரட்டை குழந்தைகள், இரட்டை பிறவிகள், அடுத்தடுத்து பிறந்த ஒரே ஆசை பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் நாம் ஜாதகம் கணிக்கும் பொழுது 2 மணி நேரத்தில் பிறந்த ஒரே லக்னத்தை போட்டு கணிச்சிடுறோம். அப்படின்னும் போது அவருக்கு ஒரே மாதிரி பலன் நடக்கிறதா? இல்லை. இப்போ பாரம்பரியமா ஜோதிடம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்ததா இரட்டை குழந்தையா, ரெண்டுக்கும் ஒரே ஜாதகம் கொடுத்துறோம். ஒரு 2 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தா வித்தியாசம் காண்பது இல்லை. இன்னும் சில ஜோசி என்ன பண்றாங்க, ஒரு ஜாதி எழுதிட்டு அது 3ஆம் பாகத்தை தான் தம்பி ஜாதகம் வச்சுக்கோ, அதுவும் நமக்கு காலாந்திரத்தில் ஒத்து வரவில்லை, பலன் ஒத்து வரவில்லை. ஆனால் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு சார ஜோதிட முறை என்று உருவாக்கி இந்த ராசி கட்டத்தை 249 புள்ளிகளாக உப நட்சத்திரங்களாக உருவாக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை 1962 65 72க்குள்ளாக உருவாக்கியதை நமக்கு பகுத்தளித்தார். அதற்கு பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் கூட தசாபுக்தி என்ற விஷயங்கள் வந்து முழுமை பெறவில்லை. ஆகவே அதிலும் சில குறைகளும் இருந்தது. அப்பொழுது இருந்த கணித முறையில் வந்து அது ஏற்று பாமர மக்கள் எல்லாம் ஏற்று கணிதம் பண்ற அளவுக்கு இல்லை. அது கணித அறிவு ஞானம் அதிகம் தேவைப்பட்டது. ஆகவே அதில் நிறைய பேர் வந்து அதில் ஈர்க்கப்பட முடியவில்லை. அவரால் ஒரு படித்த பெரிய ஒரு அதாவது பெரிய மேட்டுக்குடிகள் எல்லாம் அது ஈர்க்கப்பட்டதோடு பாமர மக்கள் ஈர்க்கப்பட முடியவில்லை. ஆனால் 1972க்கு பிறகு 30 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே திரு கி பாஸ்கரன் மதுரையைச் சேர்ந்தவர்கள் அதை மேலும் ஆய்வு செய்து அதில் ஒரு புதிய முறையை உருவாக்குகின்றார். அதுதான் பாவ தொடர்புகள், பாவத்பாவம், பாவ புள்ளிகளை உருவாக்கினார். அந்த பாவ புள்ளிகள் தான் நிமிடத்துக்கு நிமிடம் மாறுகின்றன. ஒரு இரட்டை பிறவி குழந்தைகள் பிறந்தால் ஒரு குழந்தை பிறந்து அடுத்த ஒரு குழந்தை பிறந்தாக அந்த ஜாதகத்தில் வித்தியாசத்தை காண முடிந்தது. இதற்கு இருக்கின்ற உபோப நட்சத்திரம் அதற்கு உபோப நட்சத்திரம் அமையாது. அப்பொழுது குணாதிசயங்கள் மாறுவதை துல்லியமாக அது காணார். அந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டிலே நாம் காரணி வைக்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு மாணிக்க முத்தாக கருமணியாக நமக்கு கிடைத்தவர்தான் ஏ தேவராஜ் அவர்கள். 2004 அந்த ஜோதி உலகிலே புகுந்து ஒரு புரட்டி போற்று அந்த கி பாஸ்கருக்கு ஒரு சீடனாக அமைந்து அந்த குருவியை மிஞ்சிய துரோணரை மிஞ்சிய அர்ஜுனனாகவே அவரது நமக்கு விளங்குகின்றார். அந்த முறையை
எப்பார் விளக்குவது எப்பார் எளிமைப்படுத்துவது பாமர மக்களுக்கு எப்படி சொல்லுவது ஜோதிடம் அறியாதவனுக்கும் ஜோதிடத்தை எப்படி புகட்டுவது என்ற எளிய முறையை அவர் பயன்படுத்தி மக்களை ஈர்த்து அதை சொல்லிக் கொடுத்தார் ஆனா ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கிறதே பெரிய விஷயம்ங்க அது சொல்லிக் கொடுக்க கூடாது ரகசியம் ரகசியத்தை சொன்னா அடுத்து நம்மகிட்ட வர மாட்டான் இதெல்லாம் அப்படியே உடைத்து எரிந்து ஒரு இரும்பு மனிதனாக நம்ம இதில் நின்று கொண்டு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் ஒரு பெரிய இமயமலையாக நின்று கொண்டு அதை சாதனை படித்துக் கொண்டு வந்தால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அது தேவராஜ் ஒருவரை தான் சொல்ல முடியும் அவர் இந்த இரட்டை பிறவியில் விழுந்ததற்கு ஜாதகம் கழித்து பலன் சொல்லும் முறையை அழகாக போதித்தார் இன்றைய நாளிலே ஏறக்குறைய 2000 மாணவர்களை உருவாக்கி அவர்களை ஓரிடத்தில் சேகரித்து ஒரு மாநாட்டை நடத்துகிறார் என்றால் இது 10வது மாநாடு அது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் இந்த ஜோதிடங்கள் கூட பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தது 20வது 19வது நூற்றாண்டுகளில் அது ஏற்றுக்கொள்ளவில்லை அரசாங்கம் அதை ஒரு பல்கலை கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லை ஆனா இன்று பாரதிய ஜனதா போன பிறகு வந்தபோது அதை ஜோதிடத்தையும் இன்னும் பாடமாக வைக்கலாம் என்பதை இந்த முரளிமோகன் ஜோஷி அவர்கள் உருவாக்கினார் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கழகங்கள் ஆண்டு கொண்டிருப்பதால் அதை அரசு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கிறதுக்கு தயங்குகிறார்கள் ஆனால் சாஸ்திரா யூனிவர்சிட்டியோ பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியோ அல்லது ஆந்திராவை சேர்ந்த போர்ச்சுகீஸ் யூனிவர்சிட்டியோ பனாரஸ் யூனிவர்சிட்டி இவைகள் எல்லாம் ஜோதிடத்தை பிஏஎம்ஏ நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன தமிழகத்தில் தான் அரசு சார்ந்த யூனிவர்சிட்டிகள் நடத்த முடியவில்லை இருந்தாலும் கூட அந்த பல்கலைக்கழகம் இல்லை என்றால் என்ன நம்ம தேவராஜ் பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது காட்டுப்பாக்கத்தில் வழிகாட்டுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஜோதிடத்திற்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஒரு மைல்கல்லாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தேவராஜ் அவர்கள் தான் நீங்க அவர் காட்சிக்கு எளியர் கடிஞ்சொரர் அல்லாதவர் எத்தனை முறை கேட்டாலும் சரி சொல்லி சொல்லி கொடுப்பார் ஆகவே மாதம் மாதம் தன் சீடர்களை ஒரு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் ஏற்படுத்தி அந்த கருத்தரங்கத்தை கேள்வி வேலையை உருவாக்கி அந்த கேள்விகளுக்கு அவரே பதிலளிக்கின்றார் என்றால் இந்த மாணவர்கள் மாணவர் ஆசான் தொடர்பு என்றும் நீங்காதவாறு இந்த ஜோதிடத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்றால் 21ஆம் நூற்றாண்டு ஜோதிடம் மிக உன்னத நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அடுத்ததாக திரு ஏ சுவாமிநாதன் சென்னை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார் அதாவது முக்கிய உறுப்பினர்களுக்கு சால்வை போத்தப்படுகிறது திரு டி விஜயபாஸ்கர் ரெட்டி சென்னை திரு ஆர் எஸ் அன்பளி சென்னை திரு டி விஜயபாஸ்கர் ரெட்டி திரு ஆர் எஸ் அன்பளி திரு ஆர் எஸ் அன்பளி திரு ஆர் எஸ் அன்பளி திருமதி ஏ இன்பவதனி திரு கே எல் ராமமூர்த்தி சென்னை திரு கே எல் ராமமூர்த்தி சென்னை திரு ஏ சரவணன் சென்னை திருமதி டி சாந்தா திரு எம் வி மோகனரங்கம் திரு சி ராம்குமார் திரு ஏ பி செல்வகுமார் காஞ்சிபுரம் திரு வி ஆர் ரங்கராஜன் சென்னை திரு ராம்குமார் திரு செல்வகுமார் திரு வி ஆர் ரங்கராஜன் வணக்கம்
திரு ரங்கராஜன், திரு வி ஆர் ரங்கராஜன் சென்னை அவர்கள், திரு ஏ நடராஜன், திரு கோ தே ராஜகோபால் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு கே சாய்குமார் இறைவணக்கம், இறைவணக்கம் மிக சிறப்பாக பாடிய திரு கே சாய்குமார் ஐயா அவர்கள், கோத்தே ராஜகோபால், கோத்தே ராஜகோபால் ஐயா அவர்கள், அடுத்ததாக சாய்குமார், திரு எல் தெய்வசிகாமணி, திரு ஏ ரவிச்சந்திரன், திரு ஏ ரவிச்சந்திரன் வந்தவாசி, திரு சாய்குமார் கே சென்னை. வந்தவாசி ரவிச்சந்திரன் வாங்க. திரு கோத்தே ராஜகோபால் சென்னை. திரு ரவிச்சந்திரன் வந்தவாசி. திரு பி மணிமாறன், மணிமாறன், திரு சி வேணுகோபால் சென்னை.